கோட்டாபய அரசியலுக்கு வருவாரா வெளியான புதிய தகவல். நீங்குகின்றது பயங்கரவாத தடை சட்டம், நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டம். சர்வதேச நாணய நிதிய பிணை எடுப்பு திட்டம், இலங்கைக்கு காத்திருக்கும் சவால்கள். சந்திரிகாவுக்கு பதிலடி கொடுத்தது சுதந்திர கட்சே. இலங்கை தொடர்பில் அமெரிக்கா எடுத்துள்ள மகிழ்ச்சியான முடிவு. விடுதலை புலிகளை மீளுருவாக்கல், கைது செய்யப்பட்ட தமிழர் தாயக பகுதி இளைஞர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டம். மிலேச்சுத்தனமான செம்மணி படுகொலையின் 26ஆம் ஆண்டு நினைவேந்தல். வடகொரியாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குகிறது ரஷ்யா, அமெரிக்க உளவுத்துறை. விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிற்கு மீண்டும் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் இல்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் ஜாகர் காரியவசம் தெரிவித்தார். நாடு திரும்பியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுடன் நாம் நேரில் கலந்துரையாடியுள்ளோம். தனது எதிர்கால அரசியல் தொடர்பில் எந்தவொரு நிலைப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தவில்லை. அவருக்கு மீண்டும் அரசியலில் ஈடுபட வேண்டுமென்ற எண்ணம் இருப்பதாகவும் தெரியவில்லை. எனினும் பொதுஜன பெரமுனவுடன் ராஜபக்சர்களின் அரசியல் தொடரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு ஒன்றை உருவாக்க உத்தேசிப்பதிருப்பதாகவும், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவர எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த பணியில் அனைத்து தரப்பினரையும் பேதமின்றி இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுகின்றேன். சக்தி வாய்ந்த நாட்டை கட்டியெழுப்பும் தேவை தனது சொந்த நலனுக்கு நன்றி அடுத்த தலைமுறைக்காகவே கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த 25 வருடங்களில் கடனற்ற சக்தி வாய்ந்த இலங்கையை உருவாக்குவதற்கு வலுவான கொள்கை கட்டமைப்பின் ஊடாக செயற்பட வேண்டும். இந்த வேலை திட்டம் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறாத பலமான கொள்கை கட்டமைப்பை செயற்படுத்த வேண்டும். மக்கள் தற்போதைய அரசியல் கலாச்சாரத்தை வருகின்றனர். நாட்டின் எதிரணி விமர்சகர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல இளைஞர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். சில தவறுகளினால் பெரும் நன்மை இழைக்கப்பட்டது. 22வது திருத்தம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை நிறைவேற்ற வேண்டும். அரசியலமைப்பில் மேலும் திருத்தம் செய்யப்பட வேண்டும். தேசிய சபையொன்றையும் உருவாக்க வேண்டும். கட்சி தலைவர்கள் உள்ளடங்கும் வகையில் இந்த சபை அமைய வேண்டும். இந்த வார இறுதிக்குள் தேசிய சபையை அமைப்பது தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எட்ட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவரவும், உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு ஒன்றை உருவாக்கவும் புதிய சட்டம் தயாரிக்க எதிர்பார்த்துள்ளோம். இலங்கை என்ற நாடு தமிழ், சிங்கள, முஸ்லிம் என அனைத்து இன மக்களுக்கும் சொந்தமானது. நாம் ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்துக்கொண்டும் கடன் வாங்கிக் கொண்டும் தான் இருக்கின்றோம். இவ்வாறு இருக்கவே முடியாது. சிங்களம், தமிழ், முஸ்லீம் என்று யாராக இருந்தாலும் யாவரும் வங்குரோந்து அடைய விரும்புவதில்லை. எனவே கடன் பெறாத பொருளாதாரம் ஒன்றை உருவாக்க ஒன்றுபடுவோம். இளைஞர்கள் மாற்றத்தை கோரி முதலாவது போராட்டத்தை ஆரம்பித்தனர். அந்த போராட்டம் முடிந்துவிட்ட நிலையில் நாட்டை கட்டியெழுப்பும் 2வது போராட்டத்தை இங்கிருந்து ஆரம்பிப்போம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சர்வதேச நாணய நிதிய பிணை எடுப்பு திட்டம் அதன் மோசமான பொருளாதார நெருக்கடியில் ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நிலையான அரசியலிலிருந்து அது வெகு தொலைவில் உள்ளது. அத்துடன் சீனா, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளிடமிருந்து கடன் நிவாரணம் பெற வேண்டும் என்பதும் முக்கியத்துவம் பெறுவதாக ரொய்ட்டர்ஸ் செய்தி தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் $2.9 பில்லியன் யதார்த்தமாக மாற்றுவதற்கு பல கட்டங்கள் இருக்கின்றன என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவார். செலவின குறைப்புகள், வரி உயர்வுகள் மற்றும் கடன் தள்ளுபடிகள் ஆகியவற்றை திவாலான நாடுகளுக்கு ஒரு பொதுவான சூத்திரம் என்பன அதில் அடங்குகின்றன. நாட்டின் கடன்கள் மிகவும் சிக்கலானவை. மொத்த வரம்பின் மதிப்பீடுகள் 85 பில்லியன் முதல் 100 பில்லியன் வரை இருக்கலாம். இந்த நிலையில் பீஜிங், புதுடெல்லி, டோக்கியா மற்றும் பல தரப்புகள் இந்த கடன்களை மறுசீரமைப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல தசாப்தங்களாக வளர்ந்து வரும் சந்தை நெருக்கடிகளை அவதானித்து வரும் முன்னணி பொருளாதார நிபுணர்களான சார்ஸ் ராபர்ட்சன் தாம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய குழப்பங்களில் இதுவும் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சீனா, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் உறுதிகள் இல்லாமல் சர்வதேச நாணய நிதியின் பணம் புழக்கத்துக்கு வராது என்றும் அந்த நிதியின் இலங்கைக்கான பேச்சுவார்த்தை தலைவர் பீட்டர் ட்ரூயர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த கடன் மறுசீரமைப்பு விவாதங்களை முன்னெடுப்பதற்கு ஒரு கூட்டு தளத்தை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான வழிகளை கண்டறிவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார்.
கடன் மறுசீரமைப்புக்கான கோரிக்கைக்கு இதுவரை பதிலளிக்காத பீஜிங் ஷாம்பியாவின் மறுசீரமைப்பில் அதன் முக்கிய பங்கை வழங்கியமை போன்று இலங்கை விடயத்திலும் செயற்படும் என்ற நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் அது நடக்குமா என்று இன்னும் சமிக்கையில்லை. இந்தியாவும் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் இலங்கையை பொறுத்தவரை சீனா மிகப்பெரிய கடன் வழங்கும் நாடு. அதன் பங்கேற்பு இல்லாமல் இந்த திட்டமும் வெற்றியடையாது என்று பெயர் வெளியிட விரும்பாத ஜப்பானிய அரசாங்க அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். கட்சியின் யாப்பு திருத்தம் ஊடாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஜனநாயகம் இல்லாது ஒழிக்கப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசங்கர் நிராகரித்துள்ளார். கட்சிக்குள் எல்லையை கடந்த சுதந்திரம் இருப்பதனாலேயே கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக உறுப்பினர்களால் சட்ட நடவடிக்கை நோக்கி நகர முடிகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் அமையாவிட்டால் அமைச்சர் பதவிகளை ஏற்பதில்லை என்ற முடிவை கட்சி எடுத்திருந்தது. அதனை மீறி உறுப்பினர்கள் செயற்பட்டனர். கடைசியில் கட்சிக்கு எதிராகவே நீதிமன்றத்தை நாடினர். சுரேன் ராகவன், சாந்த ஆகியோரின் பதவிகள் பறிக்கப்பட்டன. நிமல், அமரவீர போன்றவர்கள் நீக்கப்படவில்லை. இப்படி பாகுபாடு காட்ட முடியாது. எனவே கட்சியின் நலன் கருதியை ஜாப்பு திருத்தம் செய்யப்பட்டது. குமாரவேல்கம போன்றவர்கள் தான் சுதந்திர கட்சியை கூறு போட்டனர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடன்களை மறுசீரமைப்பதற்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. அமெரிக்க திரைசிறி செயலாளரை மேற்கோள் காட்டி இந்த தகவலை ஜனாதிபதி ஊடக பிரிவு இன்று வெளியிட்டுள்ளது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பை அமெரிக்க ஆதரவு வழங்கவுள்ளது. அத்துடன் பாரிஸ் கிளப் கோட்பாடுகள் மற்றும் உலக வங்கிக்கு இணங்க நிதி நிவாரணம் வழங்குவதில் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் அமெரிக்காவின் பிரதிநிதி நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பதாக அமெரிக்க திரைசிறி செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மகசின் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழறிஞர்கள் உணவு தவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் இந்த உணவு தவிப்பு போராட்டத்தை நேற்று முதல் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் தாயக பகுதியான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடந்த 2019-20 ஆண்டு காலப்பகுதியில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை மேற்படி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் 12 பேர் தமது விடுதலையை வலியுறுத்தி நேற்று கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் உணவு தவிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்கின்றனர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பூநகரி முக்கொம்பன் பகுதியில் கைது செய்யப்பட்ட உமாகாந்தன், சஜந்தன், இன்பராஜ், மகேந்திரன், பார்த்திபன் மற்றும் வடமராட்சி தாலியடியைச் சேர்ந்த உதயசிவம் உட்பட 12 பேர் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். தம்மை வழக்கிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் அல்லது பிணையிலாவது விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை சிறைச்சாலை நிர்வாகத்திடம் கடிதம் மூலம் அறிவித்து தமது போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜால் செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுகுழி மாணவி குமாரசாமி கிருஷாந்தியின் 26வது ஆண்டு நினைவீந்தல் செம்மணி பகுதியில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட ஏனியவர்களுக்கு நினைவு கூறப்பட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ்த் தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் இன்று காலை 10 மணியளவில் நினைவேந்தல் இடம்பெற்றது. நினைவேந்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கஜதீபன், தமிழ்த் தேசிய கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். 1996 ஆண்டு செப்டம்பர் மாதம் 7 தேதி 18 வயதுடைய ஜாழ்ப்பணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி வீதியால் சென்று கொண்டிருந்த போது செம்மணி பகுதியில் இராணுவத்தினரால் வழிமறைத்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. செம்மணி இராணுவ முகாமில் கிருஷாந்தியை தடுத்து வைத்திருந்ததை அப்பிரதேச மக்கள் கண்ணுற்று மாணவியின் தாயாரிடம் கோரியுள்ளனர். இதனையடுத்து மாணவியின் தாயாரான ஆசிரியை குமாரசாமி ராசம்மா, மாணவியின் சகோதரனும் ஜால் பரிஜோவான் கல்லூரி மாணவனான குமாரசுவாமி பிரணவன் மற்றும் மாணவியின் வீட்டுக்கு அயல் வீட்டில் வசிக்கும் தென்மராட்சி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உதவியாளராக கடமையாற்றிய சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோர் மாணவியை தேடிச் சென்று செம்மணி ராணுவ முகாமில் விசாரித்துள்ளனர். இதன்போது மூவரையும் ராணுவத்தினர் படுகொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. அன்றைய தினம் நள்ளிரவு படுகொலை செய்யப்பட்ட நால்வரின் உடல்களையும் செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளியில் புதைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கும் நடவடிக்கையில் ரஷ்யா இறங்கியுள்ளது என அமெரிக்க உளவுத்துறை அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. உக்ரைன் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 24 போர் தொடுத்துள்ள ரஷ்யா ஆயுதங்கள் தடவாடங்கள் பற்றாக்குறையால் தவிப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் தயாரித்த டிரோன்களை வாங்கி ரஷ்யா பயன்படுத்தியது. இதனால் இந்த டிரோன்களின் தொழில்நுட்ப கோளாறுகளை ரஷ்யா எதிர்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் உக்ரைன் போருக்காக வடகொரியாவிடமிருந்து ராக்கெட்களையும் பீரங்கி குண்டுகளையும் வாங்கும் நடவடிக்கையில் ரஷ்யா இறங்கி உள்ளது என அமெரிக்க உளவுத்துறை அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. இதுபற்றி பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறுகையில், தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வடகொரியாவின் பக்கம் ரஷ்யா திரும்பியிருப்பது உண்மைதான்.
உக்ரைன் போரினால் ஆயுதங்கள் தளபாடுகள் தட்டுப்பாடினால் ரஷ்யா தத்தளிக்கிறது என தெரிவித்தார். இந்த நிலையில்தான் வடகொரியாவிடம் இருந்து ரஷ்யா ஆயுதங்களை தளவாடங்களையும் வாங்கும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கும் கொரிய தலைவர் கிம் ஜாங் அன்னுக்கும் இடையே கடித போக்குவரத்து நடந்துள்ளது. இந்த கடிதங்களில் விரிவான மூலோபாய தந்திர உபாய ஒத்துழைப்பு அழைப்பு விடுத்துள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.